இனியவரின் நிகழ்ச்சியா பாக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. சௌமியா மற்றும் வருணுக்குற காலை வணக்கம். காலை வணக்கம். என்னைக்காவது ஒரு நாள் திடீர்னு தூக்கத்துல இருந்து எழுந்துச்ச, நம்மளுடைய ஸ்கூல் லைஃப்ல வந்து இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தா இன்னைக்கு நாம ஒரு அப்துல் கலாம் மாதிரி மாறி இருக்கலாம் எல்லாம் யோசிச்சிருக்கீங்க? ஆமா, நானும் படிச்சிருக்கலாம் ஸ்கூல் லைஃப்ல அப்படின்லாம் நிறைய வாட்டி யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட ஸ்கூல் லைஃப்ல படிச்ச விஷயங்களா எப்பவுமே சிம்பிளிஃபைடா நம்ம லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரியான எஜுகேஷனா இருந்தா நல்லா இருந்திருக்கணும். எக்ஸாக்ட்லி. சோ இந்த இனோவேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து எனக்கு வந்து ரொம்ப வைரலா இருக்கு வரும். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து தனித்தனியா வந்து திரு அப்துல் கலாம் அவர்களோட நினைவா வந்து செஞ்சிட்டு இருக்காங்க. சோ அதை வந்து பறைசாற்றும் விதமா இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து இனோவேஷன் மந்த்ல நாம வந்து பேசிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பள்ளிக்கூடம் போகணும்னாலே எல்லாருக்கும் ஐயோ போகணுமா, லீவுனா ஆமா ஜாலி லீவு, அதை மாற்ற முடியுமா? ஏன்னா ஆல் ஆஃப் அஸ் ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம் இன் ஸ்கூல். இந்த பள்ளிக்கூட வாழ்க்கையை வந்து கேன் ஐ மேக் இட் ஹாப்பியர் அப்படிங்கிற ஒரு ஸ்பார்க்கில் ஆரம்பிச்சுதான் இன்னைக்கு வந்து நாங்கள் நிறைய டீச்சிங் மெத்தடாலஜிஸ் எப்படி இந்த கல்வி முறையை மாற்றலாம் இந்த 21st century கிட்ஸ். ஏன்னா அவங்களுக்கு எப்போவுமே ஒரு வெரைட்டி, ஒரு இனோவேட்டிவ் மைண்ட், க்ரியேட்டிவ் மைண்ட், வேர்ல்டில் எல்லாமே அப்படி இருக்கும்போது பள்ளிகள்லையும் எப்படி இதை மாற்றலாம், அந்த விஷயத்த பண்ணுறது தான் எங்களோட ஆர்கனைசேஷன். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இதுக்காக நிறைய எங்களுக்கு ரெக்கக்னிஷன் அவார்ட்ஸ் கிடச்சிருக்கு. நாங்களும் நிறைய ரீசர்ச் அண்ட் இனோவேஷனை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கோம். ஹவு டு மேக் லேர்னிங் பியூட்டிஃபுல் லவ்லி is the whole purpose behind the work we do. Okay. ஒரு கிளரிக்கல் லெவல்ல ஒரு வேலைக்காக தான் பாத்தீங்கன்னா நம்மளோட எஜுகேஷனை டிசைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பொதுவா நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. அப்படி இருக்கிற அந்த கிளரிக்கல் லெவல் எஜுகேஷனே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடா சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? அந்த மாதிரி எஜுகேஷன்ல இருந்து உங்களோட ஈஸி வித்யால நீங்க சொல்லி கொடுக்குற ஒரு ஒரு கல்வி முறை அப்படிங்கறது எந்த அளவுக்கு வேறுபட்டிருக்கு, எந்த அளவுக்கு அதை சிம்பிளிஃபை பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க. அதே நேரத்துல தரம் அப்படிங்கறது எப்படி உயர்ந்திருக்கு? ஸோ நீங்கள் சொன்ன வார்த்தை ரொம்ப கரெக்டு. அதாவது ஒரு மெக்காலேஸ் எஜுகேஷன்னு சொல்லுவாங்க, பிரிட்டிஷ் பண்ணது வந்து அவங்களுக்கு அப்போ சூட் ஆனது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏஜ்க்கு. எப்படி எல்லாரும் ப்ராசஸ் ஓரியன்டாக சொன்னதை சொன்ன பேச்சு கேட்டு வேலை பண்ணோம், அதுதான் நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம். அண்ட் சேட்லி ஒரு இன்னோவேஷன் குளோபல் ப்ராக்டிஸ் ஆனப்புறம் கூட இந்த எஜுகேஷன் அதே மாதிரி தான். ஸோ டீச்சர் சொன்னால் இதை சொல்லும் போது நான் காப்பி பண்ணோம், போர்ட்லேருந்து காப்பி பண்ணோம். இதை மாற்றுறது தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இனோவேஷனுங்கிறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எல்லாத்துலேயுமே லைஃப்பில் ஒரு ப்ராப்ளம் கூட நம்ம சால்வ் பண்ணுறது வந்து க்ரியேட்டிவிட்டி வழியாக தான். சேட்லி க்ரியேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லும்போது அது ஏதோ ஆர்டிஸ்ட்டு, பெயிண்ட் பண்ணுறவங்க, டான்ஸ் பண்ணுறவங்க அப்படி கிடையாது. நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு ப்ராப்ளமையும் சால்வ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு க்ரியேட்டிவ் திங்கிங் தேவை. இதை ரெக்கக்னைஸ் பண்ணி தான் இப்போ வந்து எங்களை மாதிரி நிறைய பீப்புள் ஹவ் ஸ்டார்டட் ஒர்க்கிங் இன் அண்ட் ஸ்கூல் எஜுகேஷன் ஃபீல்ட். தரம் உயர்ந்திருக்கானா? உயர்ந்துட்டு இருக்கு. ஐ எம் அ வெரி பாசிட்டிவ் பர்சன், ஸோ நான் எல்லாத்துலேயுமே ரொம்ப பாசிட்டிவிட்டி தான் பார்ப்பேன். ஸோ ஒரு சைடில் வந்து நிச்சயமாக வி ஹாவ் அ லாங் வே டு கோ, பட் இன்னொரு பக்கம் பார்த்தா நிறைய மாறுதல் வந்துட்டுருக்கு. இது வந்து குழந்தைகள் ஹாவ் ஆல்சோ ஸ்டார்டட் சீக்கிங் திஸ். ஸோ இட்ஸ் ஹை டைம் நம்மளை மாதிரி அடல்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஹாவ் டு லிசன் டு கிட்ஸ். அவங்க என்ன விரும்புவாங்க அதுக்கேற்ற மாதிரி எஜுகேஷனை மாற்றுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நிச்சயமாக இது வந்து ஒரு கிளரிக்கல் எக்ஸிக்யூஷன் லெவல்லேருந்து ப்ராப்ளம் சால்விங், இனோவேஷன், க்ரியேட்டிவிட்டி இந்த அளவுக்கு வந்து குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆக வேண்டியது ரைட் ஃப்ரம் கிண்டர் கார்டன் இட்ஸ் கோயிங் டு பி வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதுதான் இப்போ வந்து கல்வியில வேண்டிய ஒரு தேவையான டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லணும். எல்லா குழந்தைங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நல்லா படிக்கிற குழந்தை, அதாவது ஆஸ் பர் இந்த ஸ்கூல் ரெக்கார்ட்ஸ் படி வந்து நல்லா மார்க் வாங்குற குழந்தையா இருந்தாலும் சரி, கம்மியாக மார்க் வாங்குற குழந்தையா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே ஒரு மைண்ட் செட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கிளாஸ் ரூமை பார்த்தாலே வந்து ஒரு அலர்ஜி, மேக்ஸ் டீச்சர் பார்த்தா அலர்ஜி, கெமிஸ்ட்ரி டீச்சர் பார்த்தா அலர்ஜி, கெமிஸ்ட்ரி டீச்சர்னா இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், கிளாஸ் ரூம்னா இப்படி தான் இருக்கணும், இப்படின்னு ஒரு ஒரு கட்டமைப்பு இருக்கு. ஸோ அதை பிரேக் பண்ணுற மாதிரி உங்களுடைய மிஷனில் என்னென்ன விஷயங்கள் செய்கிறீங்க? ஸோ நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. எங்களோட பைலைனே பார்த்தா எங்களோட ப்ராடக்ட் பேரே வந்து திங்க் ரூம். ஸோ எங்களோட மிஷன், ஆர்கனைசேஷனல் மிஷன்னா ட்ரான்ஸ்ஃபார்மிங் எவ்ரி கிளாஸ் ரூம் டு அ திங்க் ரூம். ஏன்னா கிளாஸ் ரூம்னா நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாரும் ஒரே மாதிரி எழுந்து உட்காரணும், பெல் அடித்தா இப்படி இருக்கணும், ஆன்சர் வந்து நான் சொல்கிற ஆன்சர் தான் நீ சொல்லணும். இதுலேருந்து வேறுபட்ட ஒவ்வொரு குழந்தையும் தே ஆர் திங்கர்ஸ் அண்ட் தே ஆர் டைவர்ஸ்.
இந்த டைவர்சிட்டி, இந்த வேறுபாடை வந்து எப்படி அழகாக கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுல தான் நாங்கள் வந்து கிளாஸ் ரூம்ஸ் டு திங்க் ரூம்ஸுங்கிற தீமையே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இன்றைக்கி எங்களோட ஸ்கூல்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க, நீ என்ன கிளாஸ் போகிறேன்னா நான் 3A திங்க் ரூம்னு. அவங்களுக்கே அது ஒரு பெருமையான ஒரு விஷயம் தட் நான் வந்து திங்க் ரூமில் படிக்கிறேன் அப்படிங்கிறது. ஸோ அதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக நாங்கள் எடுத்திருக்கோம். இப்போ ஈஸி வித்யா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அப்படிங்கிற துறையில் நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து பொதுவாகவே பண்ணிட்டுருக்கீங்க மேம். நிறைய விஷயங்கள் புதுசாக வந்து எல்லாருக்குமே பொதுவாக இம்ப்ளிமெண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டுருக்கிறப்போ, இப்போ நம்ம கண்ட்ரிக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தா வந்து பொதுவாக எல்லாருமே சொல்கிற விஷயம் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது தான். ஆனால் நம்ம எல்லாருமே டெக்னாலஜி அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். எல்லாருமே டெக்னாலஜி படிச்சுட்டா வந்து மற்ற விஷயங்கள்லாம் யார் செய்கிறது அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் அப்பப்போ எல்லாருமே கேட்கறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறது நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து ஒருத்தங்களுக்குள்ளே இருக்க அந்த செல்ஃப் டிஸ்கவரி, அவங்களுக்குள்ளே இருக்க விஷயங்கள்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளோட நாட்டுக்கு தேவையான, சூழ்நிலைக்கு தேவையான, நீட் ஆஃப் த ஹார் அப்படின்னு சொல்கிற மாதிரியான எஜுகேஷன் வந்து எந்த அளவுக்கு அவசியம் அப்படின்னு நினைக்கிறீங்க? அப்படி நம்மளோட கண்ட்ரி ஓரியன்டாக நம்மளோட எஜுகேஷன் பேட்டர்ன் மாறணும்னா எது வந்து உடனே மாற்றக்கூடிய விஷயமா இருக்கும்? ஒன்று வந்து செல்ஃப் டிஸ்கவரி, நீங்கள் சொன்னது அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்மளுக்கு இருக்கிற நம்ம செல்ஃப் அவேர்னஸ் வந்தால் தான் நம்மளால் எதுலேயுமே வந்து ஒரு சஸ்டெயின்ட் இன்ட்ரெஸ்ட் என்தூசியாசமோடு பண்ண முடியும். அது டாக்டராக இருக்கலாம், வாட் எவர் தொழிலாக இருக்கலாம், நம்மளுக்கு அந்த ஐடென்டிட்டி இருக்காங்கிறது ரொம்ப முக்கியம். இதை வந்து இஃப் யூ லுக் அட் ஹவு திஸ் ஹேஸ் டு பி ப்ராட் அவுட் அப்படின்னு சொன்னான்னா, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய விதமாக வெரைட்டியோடு நம்ம ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு குழந்தைகளுக்கு கொடுக்கறது ரொம்ப அவசியம். நம்ம வெறும் பிளாக் போர்டில் எழுதுகிறோம், நீ அதை காப்பி பண்ணு, இல்லை நான் இப்படி தான் சொல்லி கொடுப்பேன், நீ இப்படி தான் மேத் படிக்கணும்னு சொன்னால் ஸ்லோலி அந்த குழந்தைக்கு இருக்கிற தனித்துவம், யூனோ இண்டிவிஜுவாலிட்டி கெட்ஸ் பரீட். அண்ட் குழந்தைங்களும் என்ன நினைப்பாங்க, இது மாதிரி சொன்னால் தான் நம்மளுக்கு மார்க் வரும், இது மாதிரி சொன்னால் தான் டீச்சர் கை தட்டுவாங்க. ஸோ ஸ்லோலி யூ சி ஒரு ஒரு வயசு ரெண்டு வயசு குழந்தை ஸ்கூல் போகிற வரைக்கும் எவ்ரி பேரண்ட் ஃபீல்ஸ் இது ரொம்ப ப்ரில்லியண்ட்டான ஒரு குழந்தை, அப்பா எவ்வளோ க்யூரியாசிட்டி, எவ்வளோ கேள்வி கேட்குறா. இஃப் யூ அப்சர்வ் அவங்க ஸ்கூல் போக ஆரம்பித்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் இதெல்லாமே வந்து இட் கெட்ஸ் பரீட். ஸோ அந்த குழந்தையோட நேச்சுரல் க்யூரியாசிட்டி, நேச்சுரல் தாட் ப்ராசஸ் எல்லாமே பரி ஆகி அவங்க டிப்பிக்கல் ஸ்டீரியோடைப்ட் ப்ராசஸ்க்குள்ளே வந்துடுறாங்க. ஸோ தட் இஸ் வாட் இஸ் வெரி கிரிட்டிக்கல். ஒரு ஸ்கூலில் வந்து ஹவ் ஆர் வி கோயிங் டு பிரிங் திஸ் அப், இந்த எஜுகேஷனில் எப்படி கொண்டு வரணும். ஸோ நாங்கள் அதை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்து, நீங்கள் சொன்ன மாதிரி பீட் கவர்மெண்ட் ஸ்கூல், பீட் இது என்ன மாதிரி ஸ்கூல், ஹை ஃப்ளைங் ஸ்கூலாக இல்லை வந்து யூனோ லோவர் சோஷியல் ஸ்ட்ராட்டா, அந்த பாகுபாடே ஒரு குழந்தைகளுக்கு தேவையில்லை. நம்ம எப்போ வந்து அந்த சிஸ்டம்மை மாற்றுறோமோ, ஒரு டீச்சருக்கு வந்து என்ன மாதிரி எம்பவர்மெண்ட் கொடுக்குறோம், இதில் தான் நாங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். த செகண்ட் திங் இஸ் வேர் ஆர் வி இன் திஸ்ன்னு சொன்னால், ரொம்ப லைக் ஐ வாஸ் சேயிங், இது வந்து ரொம்ப வேலை பண்ண வேண்டிய ஒரு விஷயம், நிறைய பேர் வந்து கூடி டீம் ஒர்க்காக பண்ண வேண்டிய விஷயம். ஏன்னா நாங்கள் சில இடத்துலலாம் இது பண்ணும்போது டீச்சர்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, சில்ட்ரன் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஒரு பேரண்ட் வந்து கேட்பாங்க, ஐயோ அவர் ரொம்ப சந்தோஷமாக வராளே ஸ்கூல்லேருந்து, இது தப்பா, ஏன்னோ அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டடினா ஒரு ப்ரெஷர் இருக்கணும். அந்த குழந்தை வந்து ரொம்ப நாழி எழுதணும், ரொம்ப நாழி வேலை பண்ணாதான் அது குட் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு ஒரு பிலீஃப் சிஸ்டம் கூட இருக்குது. இதெல்லாம் மாற்றுறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், பட் வெரி ஹாப்பி தட் இந்த அவேர்னஸ் வந்து நல்ல அளவில் இட்ஸ் கெட்டிங் பில்ட். ஸோ ஐ திங்க் தட் இஸ் த மோஸ்ட் பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் ஆஃப் திஸ். இப்போ ஒரு எஜுகேஷனல் ரிஃபார்ம் பற்றி நிறைய விஷயங்கள் நிறைய ஆங்கிளில் வந்து யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஏன்னா எஜுகேஷன் சுற்றி சுற்றி உங்களோட லைஃப் இருக்கிறனால வந்து ஒரு பொதுவான ஒரு சந்தேகத்தின் பேரில் ஒரு கேள்வி கேட்குறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஊரில் நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து அப்படி கிடைச்சதுனா வந்து பார்த்திங்கன்னா அதோட விலை அப்படிங்கிறது அதிகமாகும், இல்லை அது கிடைக்கக்கூடிய பீப்புள் அப்படிங்கிறது ரொம்ப சுருங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அது ஆர்கானிக் ஃபார்மிங் மூலியமாக கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை இமயமலையிலேருந்து வரக்கூடிய தண்ணியாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் பெஸ்ட்டாக இருந்தால் சில பேருக்கு மட்டுமே அவைலாக இருக்க மாதிரி ஒரு சிஸ்டம்குள்ளே நம்ம இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கல்வி முறையை வந்து எல்லாருக்கும் போய் சேர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை அப்படின்னா அதுக்கான காரணமாக என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே ஒரு கர்வ் மாதிரி தான். முதல்ல போகும்போது அது ஜாஸ்தியாக தான் இருக்கும், ஏன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட். இப்போது ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், எங்கள் ஆஃபீஸில் நாங்கள் முதல்ல ஆரம்பித்த போது ஒரு 10 வருஷம் 12 வருஷம் முன்னாடி யார் சேர்ந்தாலும் நான் முதல்ல சொல்கிற விஷயம், உனக்கு பணம் வேணும்னா ஐடி கம்பெனி போ, மீனிங்ஃபுல் ஒர்க் பண்ணோன்னா யூ கேன் ஜாயின் அஸ். அண்ட் எனக்குள்ளேயே அந்த ஒரு இது தோணும், ஏன் அப்படி நம்ம சொல்லணும், இந்த மாதிரி ஒரு மீனிங்ஃபுல் துறையிலையும் ஐ ஷுட் அட்ராக்ட் யங் பீப்புள், ஐ ஷுட் அட்ராக்ட் பீப்புள், அவங்களுக்கு ஒரு கரியர் பாத் கொடுக்கணும், ஒரு வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னு யோசித்து மாற்றி யோசித்த போது ஐ ஸ்டார்டட் ரியலைசிங் தட்
there is a value that you have to show for the work that you do. Ena naanga pandra velaki big minds, best minds varanona idhukku vandha oru value irukano. Appo vandha andha time la vandha it becomes a little expensive, right? But at the same time naanga enna pannona private schools ku indha maadhiri schools kalla vandha idhukku oru cost irukumbodhu we started working with government schools. இதுக்கு வந்து நீங்கள் கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா சிஎஸ்ஆர்னு சொல்லுவாங்க அவங்களோட கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை டேப் பண்ணி பெரிய பெரிய நிறுவனங்கள் ரைட் ஃப்ரம் மைக்ரோசாஃப்ட் ஐபிஎம் இந்த மாதிரி நோக்கியா இவங்கள மாதிரி ஆர்கனைசேஷன்ஸோட ஒர்க் பண்ணி நாங்கள் நிறைய விஷயங்களை நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு வந்து கொண்டு போனோம் ஸோ வி குட் சீ தட் ஒரு சென்னை கார்பரேஷன் ஸ்கூலாக இருந்தாலும் சரி ஒரு பெரிய ஒரு கவர்மெண்ட் கான்வென்ட் ஸ்கூல் அந்த மாதிரி இருந்தாலும் சரி சில்ட்ரன் சில்ட்ரன் தான் அவங்க வந்து டீச்சர்ஸும் வி ஃபெல்ட் தே ஆர் த சேம் வித் சிமிலர் ஆம்பிஷன் சிமிலர் ஆஸ்பிரேஷன் ஸோ இந்த மாதிரி வி ஹாவ் டு பிரிங் அ லாட் மோர் ஈக்விட்டி இன் டு த சிஸ்டம் பட் இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா எஸ் எங்களோட ப்ரோக்ராமுக்கு வந்து தெர் இஸ் அ வேல்யூ தெர் இஸ் அ காஸ்ட் பட் ஐ பிலீவ் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இது வந்து ஒரு ஈக்விட்டியில் போயிடும் எல்லாருக்குமே இது ரீச் ஆனக்கூடிய ஒரு விஷயந்தான் டெக்னாலஜி இஸ் பிகமிங் இன்எக்ஸ்பென்சிவ் போக 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 அதோட விலை குறைஞ்சிட்டு தான் இருக்குது ஸோ ஐ எம் ஷுவர் எங்களுக்கும் வால்யூம் நிறைய பண்ணும்போது இது வந்து ஒரு எக்ஸ்பென்சிவ் கேமாக இருக்காது அதுக்கு தான் நாங்கள் நிறைய வேலையும் பண்ணிகிட்ருக்கோம் ஏன்னா நாங்கள் வந்து வி வாண்ட் டு ரீச் ஆஸ் மெனி சில்ட்ரன் ஆஸ் பாசிபிள் ஸோ அதுக்கு தேவையான விஷயங்களை நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம் பட் இட் இல் டேக் அ வைல் டு கெட் தேர் பட் ஐ திங்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ நிறைய இருக்குது நாங்கள் வந்து ஆந்திரா கவர்மெண்ட் கர்நாடகா இந்த மாதிரி செவரல் கவர்மெண்ட்ஸோட ஒர்க் பண்ணுறோம் இன்ஃபேக்ட் சென்ட்ரல் போர்ட் நாங்கள் பேனல் வி ஆர் அ பேனல் மெம்பர் ஸோ ஒரு கவர்மெண்ட் தரப்புலேயும் தேவ் ஸ்டார்டட் ரியலைசிங் தட் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் ஷுட் சேஞ்ச் அந்த ரிஃபார்ம் வந்து டெஃபினட்டாக வந்துட்டு தான் இருக்குது ஸோ வாட் இஸ் சக்ஸஸ் அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய ஒரு குழப்பமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா நிறைய பேர் என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா வந்து ஒரு ஃபேமிலி கமிட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிறது வந்து சக்ஸஸே கிடையாது அது வந்து நம்மளுடைய ப்ரொஃபஷனல் இதுக்கு வந்து பாதிப்பாக இருக்கும் அப்படின்னு ஒரு சில நினைப்பாங்க இன்னொருத்தர் வந்து வந்து ப்ரொஃபஷன் வந்து நம்மளுடைய ஃபேமிலியை வந்து பாதிக்கும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க ஆனால் ரெண்டுமே வந்து ஒரு லைஃப்க்கு எந்தளவுக்கு அத்தியாவசியம் அப்படிங்கிறதா வந்து இந்த சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு பாக்ஸை வந்து டிசைட் பண்ணும் இல்லையா அந்த அத்தியாவசியம் சொன்னீங்க இல்லையா நம்ம வந்து காலங்காலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மூலியமாகவே நம்மளோட செயல்பாடுகள்லாம் இருந்துட்டு இருக்கு பட் இப்போ எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூளை மட்டும் வளர்ந்தா போதும் இந்த ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேவையே இல்லை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சுருக்கிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் பட் அதெல்லாம் வந்து எல்லாருக்குமே வந்து கரெக்டான ப்ரொபோஷனல் எப்படி கிடைக்கிறது அப்படிங்கிற மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்கு கேட்கலாம் ஒரு சின்ன பிரேக் பண்ணுவோம் இது உங்கள் இனிய பாய் ஏன் வெல்கம் பேக் இனியவை நிகழ்ச்சியாக திறந்து பார்த்துட்டு இருக்கீங்க சௌமியா மற்றும் வரன்கரை இனோவேஷன் மந்த்தில் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம் இல்லையா இனோவேஷன் அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்துக்கணும் பேசிக்காகவே எனக்கு ஒரு சின்ன டவுட் வரும் இந்த டிசைன் டிசைன்றாங்கல்ல அதுலேயே வந்து எனக்கு ஒரு நிறைய குழப்பம் இருக்குது என்ன அப்படின்னா ஒரு குழந்தைய வந்து நல்லா படிக்க வைக்கணும் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து அந்த குழந்தைக்கு ஒரு லைஃப் ஏற்படுத்தி அந்த குழந்தைக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அந்த குழந்தையை திருப்பி வந்து அதே மாதிரி ட்ரெயின் பண்ணுறது ஸோ இந்த ஒரு இந்த ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸே இருக்காது எல்லா ஸ்டோரியும் ஒரே மாதிரி இருக்கும்பொழுது இந்த திரைக்கதை வசனம் வந்து ஒரே மாதிரி இருந்தால் நம்ம எப்படி வந்து என்ஜாய் பண்ணுறது சொல்லுங்கள் அதாவது பழைய டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கைக்காக புது புது விஷயமா வந்து கண்டுபிடிச்சாங்க புது புது கண்டுபிடிப்பல் திங்ஸ்லாம் பட் இப்போ நம்ம வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சுன்னா கண்டுபிடிச்ச விஷயங்களுக்காகவே நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா இந்த மாதிரிலாம் நிறைய தவறுகள்லாம் செஞ்சுட்டு இருக்கோம் பட் எஜுகேஷன்ல எப்படி அதை வந்து ஒரு முட்டலுமா சரி பண்ணலாம் அப்படின்னு சித்ராபி மேம் சொல்லிட்டு இருக்காங்க தொடர்ந்து பேசலாம் இன்னைக்கு நம்மளுடைய சொசைட்டில வந்து ஒரு பார்வை இருக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்து அந்தளவுக்கு அங்கே வந்து ஒரு எஜுகேஷன் வந்து சிஸ்டம் வந்து கிடையாது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கான்வென்ட் ஸ்கூல் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு வந்து நிறைய பேர் வந்து போகிறாங்க அது முக்கியமான காரணம் அது உண்மையாக இல்லையா அப்படிங்கிற அனாலிசிஸ் கூட நான் போகலை அந்த ஒரு பார்வை கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்னாலே அங்கே சரியான ட்ரைனிங் கோச்சிங் இருக்காது அண்ட் ரெண்டாவது வந்து அங்கே வந்து இங்கிலீஷ் மீடியம் இருக்காது இந்த இந்த பார்வை வந்து இருக்குது பட் நம்மளுக்கு தெரிஞ்ச சென்னைக்குள்ளேயே இருக்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து மற்ற ஸ்கூல்ஸோட பெருசாக பர்ஃபார்ம் பண்ணி தி ஆர் கிவிங் பெட்டர் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்குவேன் ஸோ இந்த பார்வையோட அந்த நோக்கம் என்ன இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் அண்ட் அதே மாதிரி நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸோட வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கறதுனால சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து ஒரு ஒரு கமர்ஷியலைசேஷன் ஆகிடுச்சு எஜுகேஷன் அப்படிங்கிறது அதனால பார்த்திங்கன்னா வந்து எவ்வளவோ ஒரு ஒரு எல்கேஜி சேர்க்கணும்னா வந்து ஒரு பெரிய அமௌண்ட் வந்து பேரண்ட்ஸ் கட்டுறாங்க ஸோ அந்த மாதிரி வந்து பேரண்ட்ஸ் ஒரு நெருக்கடியில் இருக்காங்க இவ்வளோ கட்டுறதுனால அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் பாஸ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்கூல்ஸ் இருக்காங்க ஸோ இந்த ரெண்டு ப்ரெஷருக்கு நடுவில் தான் ஸ்டூடெண்ட்ஸ் மாட்டிகிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள்
இதை வந்து கொஞ்ச நாள் ஆகும். பட் டெஃபினட்டாக வந்து அந்த பெர்செப்ஷன் மாறணும். ஏன்னா கவர்மெண்ட் வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வராங்க, நிறைய ரிஃபார்ம்ஸ் கொண்டு வராங்க, பட் இம்ப்ளிமெண்டேஷனில் நிறைய கேப்ஸ் இருக்குது. வேரஸ் ப்ரைவேட் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்டபிலிட்டி, அது ஒரு த்ரெட் அளவில் ஒரு அக்கௌண்டபிலிட்டி. நீங்கள் சொல்லும்போது சில ஸ்கூல்ஸ் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் பார்க்குறோம், அந்த டீச்சர்ஸ்க்கு வந்து சேலரியே இட்ஸ் கனெக்டட் டு த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட். இதெல்லாம் தேவையான சில விஷயங்கள் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் இந்த பெர்ஃபார்மன்ஸுங்கிறது என்ன அப்படிங்கிறது தான் எங்களோட நெக்ஸ்ட் இன்னோவேஷன். அதாவது பெர்ஃபார்மன்ஸ் இஸ் நாட் ஜஸ்ட் ஈக்குவல் டு மார்க்ஸ் அப்படிங்கிற ஒரு சேலஞ்சை தான் நாங்கள் வந்து லாஸ்ட் 1-2 இயர்ஸாக எடுத்து அசஸ்மெண்ட்டை பற்றி ஒரு பெரிய அளவில் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங். இந்த நான் ஆரம்பித்து 15 வருஷத்தில் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு ரிசர்ச் ப்ராஜெக்ட்னு சொல்லணும். எப்படி வந்து மார்க் லேந்து நம்ம மூவ் பண்ண முடியும், ஒரு பெர்ஃபார்மன்ஸை வந்து வெறும் மார்க்கில் பார்க்கும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து அந்த சில ஸ்கூல்ஸில் பார்க்குறோம், ராத்திரி 12 மணி வரைக்கும் கிளாஸ் வச்சு 10ஆம் கிளாஸ்லேயே 12ஆம் கிளாஸோட சிலபஸ் எடுக்கிறது, இதெல்லாம் வந்து லேர்னிங்க்கு ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். பட் ஒரு பேரண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல, ஒரு மிடில் கிளாஸ் பேரண்ட், அவங்க வந்து முன்னுக்கு வரணும்னு பார்க்கும்போது எப்படியான ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் சேர்த்துடணும், என் குழந்தைக்கு வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவங்களோட இன்டென்ட்டும் நல்ல ஒரு விஷயம்தான். பட் இதெல்லாம் மாத்துறதுக்கு எங்களோட ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்ளம்னு நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணது, மார்க்ஸ் இஸ் ஈக்குவல் டு பெர்ஃபார்மன்ஸ், மார்க்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டெலிஜென்ஸ். இதை எப்படி நம்ம வந்து மாற்றலாம் அப்படின்னு நாங்கள் அசஸ்மெண்ட் பற்றி பெரிய விஷயத்தில் பெரிய அளவில் ரிசர்ச் பண்ணி ரொம்ப பெரிய பேனல் ஒன்று க்ரியேட் பண்ணி நாங்கள் இப்போ வந்து அதில் வந்து பயங்கர இன்னோவேஷன் பண்ணியிருக்கோம்னு சொல்லணும். கூடிய சீக்கிரம் நாங்கள் லான்ச் பண்ண போகிறது வந்து ஒரு குழந்தையோட ப்ராப்ளமோ ஸ்ட்ரென்த்தோ மார்க்ஸ் மட்டுமே இல்லாமல் எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும், அவங்க லேர்னிங்கை வந்து எப்படி அசஸ் பண்ண முடியும், இதில் நாங்கள் நிறைய இப்போ பிரேக் த்ரூ பண்ணிட்டோம். ஸோ நான் ரொம்ப டீச்சர்ஸ்கிட்டையும் சொல்லறது, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கும்போது நீங்கள் ஆன்சர் பண்ணு, மேத்தில் வந்து ஆன்சர் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள், அதுக்கு வந்து 5 மார்க் அவுட் ஆஃப் 10 கொடுத்துருவாங்க டீச்சர். பட் அந்த குழந்தைக்கு வந்து அது ஏன் எனக்கு 5 மார்க் குறைச்சல் கேட்டால், நீ ஸ்டெப்ஸ் எழுதலை, நீ வந்து கால்குலேட் சரியாக பண்ணலை. பட் இதை எப்படி அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் ஏரியாவை எப்படி கண்டுபிடிக்கணும், இந்த கண்டுபிடிச்சு அவங்களுக்கு எப்படி அந்த பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் ட்ரெயின் பண்ணும், இதுதான் நாங்கள் கொண்டு வந்திருக்கிற இன்னோவேஷன். இதுக்கு டெக்னாலஜி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை வந்து டீச்சர்ஸ் பேக்கெண்டில் எப்படி டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம், எப்படி ஒரு குழந்தையோட ஒரு ஆன்சர்லேருந்து ஸ்பெசிஃபிக் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் கண்டுபிடிக்கலாம், ஓகே, இதுதான் நாங்கள் கொண்டு. இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நான் ஏன் இதை இவ்வளோ விரிவாக சொன்னேன்னா, இந்த மாதிரி இன்னோவேஷன் வரும்போது டெஃபினட்டாக நம்ம வெறும் மார்க் ப்ரெஷர்லேருந்து மூவ் பண்ண முடியும். ஒரு போர்டு லெவலில் இதை மூவ் பண்ணிட்டாலே ஒவ்வொரு டீச்சரும் பேரண்ட்டும் உண்மையான லேர்னிங் என்ன அப்படிங்கிறத ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். இப்போ உண்மையான லேர்னிங் என்னன்னு நம்ம தெரிய வச்சுட்டா, ஐ திங்க் டீச்சிங் அண்ட் லேர்னிங் ஆல்சோ பிகம்ஸ் வெரி வெரி சிம்பிள். சாரி மேம், இதில் ஒரு சின்ன ஒரு ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது. இப்போ நீங்கள் வந்து அந்த ஒரு ஜேர்னியோட ஒரு ஸ்டார்ட் ஆஃப் த பாயிண்டில் ஒரு ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்திட்டுருக்கீங்க. ஆனால் இன்றைக்கி நம்மளுடைய எல்லா சிஸ்டமுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்க்கோட கனெக்டடாக இருக்கும் பொழுது அந்த லாங் ரன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோடய சந்தேகம். ஏன்னா இன்றைக்கி வந்து 10th எடுக்கிற மார்க் வச்சு தான் +1 குரூப் கிடைக்கும், 12th எடுக்கிற மார்க் வச்சு தான் காலேஜில் சீட் கிடைக்கும், காலேஜில் எடுக்கிற மார்க் வச்சு தான் கேம்பஸ் இன்டர்வியூவில் தே கெட் பிளேஸ்ட். ஸோ இது எல்லாமே மார்க் 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 அப்படின்னு இருக்கும்பொழுது இந்த லாங் ரன் எப்படி வந்து மாடிஃபை பண்ணுறதுன்னு சொல்லி, ஸோ ஒரு ஒரு ஃபார்மேட்டிவ் இயர்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம வந்து ஒரு எல்கேஜிலேருந்தே மார்க்னு சொல்லும்போது அந்த குழந்தையோட டெவலப்மெண்ட், இன்டலெக்ட் இதெல்லாம் இட் கெட் சாக்ரிஃபைஸ்ட், விக்டிமைஸ்ட். இதை மாத்துறது தான் வந்து நாங்கள் இப்போ ஒர்க் பண்ணுறது கிண்டர் கார்டன் டு கிரேட் 8 செக்மெண்ட்டில். ஓகே, இதை ஹெல்த்தியாக நம்ம கொண்டு போய் ஒரு குழந்தைக்கு வந்து ஐ லவ் லேர்னிங் அப்படின்னு சொல்ல வச்சு அவங்கள ஜெனுவன் இன்ட்ரெஸ்டோட ஒரு ரெகுலர் சப்ஜெக்ட்ஸை படிக்க வச்சுட்டா, எங்களை பொறுத்த வரைக்கும் 10th or 12th மார்க் வாங்குறது பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட இமோஷனல் வெல்பீயிங், இன்டலெக்சுவல் வெல்பீயிங் எல்லாமே கனெக்டட். ஸோ நம்மளுக்கு தெரியும், நம்மளே எக்ஸாம் ரொம்ப நல்லா படிச்சிருப்போம், நல்லா புரிஞ்சிருக்கோம், அங்கே போய் வி லூஸ் எவ்ரிதிங் இல்லையா, எவ்வளோ விஷயங்கள் அந்த மாதிரி இருக்குது, பிகாஸ் இமோஷனல் ஃப்ரெஜிலிட்டி இருக்கும், இமோஷனல் ஸ்ட்ரென்த் இல்லை. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் லைஃப்பில் அப்படின்னு ரெகக்னைஸ் பண்ணி தான் ஏர்லி ஃபார்மேட்டிவ் இயர்ஸில் இந்த மாதிரி லேர்னிங் கொண்டு போகும்போது திட்ஸ் இஸ் நாட் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். மார்க் வாங்குறதும் நல்லா படிக்கிறதும் தே ஷுட் நாட் பி மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். ஸோ அந்த மாதிரி சிஸ்டம் தான் நாங்கள் கொண்டு வரதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் வி சி அ லாட் ஆஃப் லைட் இன் தட்.
நைஸ். ஸோ லைட் தெரியுது அப்படினாலே ஒரு சந்தோஷம் தான். எஜுகேஷனே ஒரு லைட் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற டார்க்னஸ்லாம் வந்து கலையறதுக்கு தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ வந்து ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்குது, ஒன்று பேரண்ட்ஸ், இன்னொன்று டீச்சர்ஸ். அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறையா அவங்களோட சில்ட்ரனை வந்து பார்க்கறதுக்கோ இல்லை பேசுறதுக்கோ இல்லை பேம்பர் பண்ணுறதுக்கு ஒரு சூழ்நிலை இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரியேட்டிவ் இனோவேட்டிவ் அட்மாஸ்ஃபியர் இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு டீச்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள், இல்லை ஒரு பேரண்ட் அவங்க வீட்டில் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ நிறையா உங்களை மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் எஜுகேஷன் பற்றி பேசுகிறாங்க, ஆனால் ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து சில பேர் எப்படி ஆடுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ்க்காக பேசுகிறவங்களாம் மாறிடுறாங்க, எல்லாம் வந்து அந்த குழந்தைங்களுக்காக மட்டுமே பேசுகிறவங்களாம் மாறிடுறாங்க. ஸோ போத் சைட்ஸ்லேருந்து எந்தளவுக்கு கான்ட்ரிபியூஷன் இருக்கணும் ஃபார் க்ரியேட்டிங் அண்ட் அட்மாஸ்பியர் ஆஃப் க்ரியேட்டிவிட்டி அண்ட் இனோவேஷன். ஸோ நாங்கள் சொல்கிறது வந்து டீச்சர் வந்து ஒரு டிரான்சாக்டராக இருக்கக்கூடாது. நான் நிற்கிறேன், நான் சொல்கிறேன், நீ அதை பிடிச்சிக்கோ, அது டிரான்சாக்டர். நான் கொடுக்கறத நீ வாங்க, எனக்கு தெரியும், நான் வந்து 25 வருஷம் நான் இந்த ஃபீல்டில் இருந்திருக்கேன், நான் கொடுக்கறத நீ பண்ணு, நீ வந்து நல்ல பெரிய ஆள் ஆகிடலாம். தட் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் அ டீச்சர். த அதர் டீச்சர் நாங்கள் சொல்கிறது வந்து ஒரு ரிசர்ச்சர். ஒரு கிளாஸ்லேயே வந்து அப்சர்வ் பண்ணோம். இப்போ அப்சர்வேஷனுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு டீச்சருக்கு, பேரண்ட்டுக்கும் கூட. அந்த குழந்தை பிஹேவியர்லே புரிஞ்சுக்கலாம் அவங்க என்ன மாதிரி குழந்தை, ஹவு யூனோ அந்த செல்ஃப் டிஸ்கவரின்னு சொல்லறதுக்கு ஒரு டீச்சரோ பேரண்ட்டோ ஃபெசிலிட்டேட் பண்ணும். ஸோ நாங்கள் சொல்கிற டீச்சர் ஒரு ஃபெசிலிட்டேட்டராக, ஒரு ரிசர்ச்சராக. இன்ஃபேக்ட் நாங்கள் கொடுக்குற மெட்டஃபர் வந்து ஒரு டீச்சர் வந்து கார்டனர். ஏன்னா நாங்கள் டீச்சர்ஸ் கிட்ட போய் கேட்போம், நீங்கள் வந்து ஒரு மெட்டஃபாரிக்கலாக நீங்கள் யார் அப்படின்னா, பாதி பேர் வந்து நான் லேடர், நான் வந்து அப்படியே இருப்பேன், ஆனால் எங்கள் குழந்தைங்கள்லாம் எங்களை தாண்டி போயிடுவாங்க. இல்லைன்னா நீங்கள் இப்போ லைட் பற்றி சொன்னீங்க, நிறைய டீச்சர்ஸ் வந்து நான் கேண்டில், நான் என்னையே அழித்தாலும் மற்ற குழந்தைகளுக்கு வந்து வெளிச்சம் கொடுப்பேன். We want to move away from that. Why are you feeling na vandu edho sacrifice pandren kadaiyadu or gardener ah yosichu parunga or teacher ah or gardener ah yosichu parunga avangalukku vandu or garden la ovvoru chediyum enna mari adukku velicham venum enna mari adukku manure venum eppadi kotti vidanum adukke etha mari ovvoru chedikittiyum and the gardener ninna vera mari pannuvaanga and avan or roja chediya vechittu idhila endu mallipu varanu nu solla mattom. பட் நம்ம டீச்சர்ஸ் அப்படி தானே, நம்ம டீச்சர்ஸும் பேரண்ட்ஸும் அவங்க ரோஜா செடியா மல்லி செடியான்னு கிடையாது, அவங்க வந்து என்ஜினியர் ஆகணும், அதை வந்து முடிவு பண்ணிடுறாங்க அந்த குழந்தை பிறக்கும் போதே. அதை மாற்றி தான் நாங்கள் வந்து ஒரு பேரண்ட்டோ டீச்சரோ ஒரு கார்டனர் மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த மெட்டஃபர் கேட்ட தான் நாங்கள் ட்ரைனிங்கே பண்ணுவோம். அதாவது ரெக்கக்னைஸ் எவ்ரி சைல்ட் ஆஸ் ஹீ ஆர் ஷீ இஸ், பட் நீ பண்ண வேண்டிய வேலை அந்த சாயில வந்து கொத்தி விடுறது, அந்த லைட் இருக்கா, அதுக்கு சன்லைட் இனஃப் இருக்கா, தண்ணி இருக்கா, இதை மட்டும் நீ பார்த்தா போகிறோம், அந்த ஒவ்வொரு செடிக்குள்ளேயும் வளர்ற தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எங்களோட மெயின் குறிக்கோளே வந்து இந்த கேண்டில், லேடர் இந்த மாதிரி இருக்கிற ஒரு மைண்ட் செட்லேருந்து ஒரு ஆசிரியரையோ ஒரு பேரண்ட்டையோ மாற்றி, உன்னோட ரோல் என்ன, யுவர் ரோல் இஸ் டு ஃபெசிலிட்டேட், யுவர் ரோல் இஸ் டு கிவ் த கண்டிஷன்ஸ். ஒரு என்ன ஒரு செடிக்கு வந்து நம்ம கண்டிஷன்ஸ் உருவாக்குறோம் அது வளர்கிறதுக்கு, அதே மாதிரி குட் கண்டிஷன்ஸை நீ கொடுத்தா போகிறோம், ஒவ்வொரு குழந்தைகிட்ட இருக்கிற பொட்டென்ஷியலும் தானாக வெளியில் வரும்னு சொல்கிறது தான் நாங்கள் நினைக்கிறது. இது தான் நான் பேரண்ட்ஸ்க்கும் சொல்லுவேன், நீங்கள் வந்து உங்களோட ரோல் எப்படி இருக்கணும்னா, யூ கிவ் த கண்டிஷன்ஸ் அட் ஹோம். ஒரு இப்போ நம்ம சொல்கிறோம் குழந்தைங்க புக்கே இல்லாமல் எப்போவுமே வந்து ஃபோனோட விளையாடிட்டு இருக்கான் அப்படின்னு, பட் நம்மளும் அதே தானே பண்ணுறோம், நம்மளும் வந்து அந்த குழந்தை வந்து பேசும்போது இரு நான் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சில்ட்ரன் வந்து நம்மளை தான் இமிட்டேட் பண்ணுறாங்க. So how do you move? How do you become aware? எப்படி ஒரு ஃபெசிலிட்டேட் பண்ணி அந்த கண்டிஷன்ஸை கொண்டு வரணும்னு ஒவ்வொரு பேரண்ட்டும் டீச்சரும் தெரிஞ்சால் அந்த அதுதான் நம்ம வேலை. அந்த குழந்தை தானாக வளரும், அந்த குழந்தை வந்து என்ன பூ கொடுக்கணுமோ ஷீ வில் பி ஏபிள் டு, ஷீ ஆர் ஹீ வில் பி ஏபிள் டு கிவ் இன் லைஃப். எக்ஸாக்ட்லி, ஏன்னா கரெக்டாக வந்து அதை டேர்ம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லலாம் மேம். நல்லா குழந்தைங்களை வளர்க்கணும், குழந்தைங்களுக்கு வந்து பெஸ்ட் கொடுக்கணும், இந்த ரெண்டு தான் வந்து எல்லா பேரண்ட்ஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கும் இருக்கிற, இன்ஃபேக்ட் டீச்சர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு பேரண்ட்டாக தான் இருப்பாங்க. இந்த இன்டென்ஷன் தான் இருக்குது, ஆனால் இந்த இன்டென்ஷன் வந்து சரியான ஒரு பாத் சூஸ் பண்ணுறாங்களான்றதுல தான் வந்து ஒரு கேள்வி இருக்குன்னு சொல்லலாம் இல்லையா. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயோடைவர்சிட்டி இல்லை ஒரு கார்டனை கிரியேட் பண்ணுறதுக்கும், இல்லை மொனோட்டாமஸாக இந்த செடி தான் வைப்பேன், இந்த பழம் தான் அது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் பண்ண டிசைன் பண்ணி ஒரு கார்டன் வளர்க்குறதுக்கும் எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத வந்து புரிய வச்சிங்கன்னு சொல்லலாம். இதே மாதிரி நிறைய எஜுகேஷனல் ரிஃபார்மர்ஸ்லாம் உருவாகணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பண்ணிட்டுருக்க ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணும்போது டபுள் த டைம் வந்து மல்டிப்ளை ஆகணும், ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற வாழ்த்துக்களோட வந்து எங்களோட உரையை முடிச்சுக்கணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பார்க்கலாம். இது உங்கள் இனிய பாய் இன்.
வெல்கம் பேக். இனியும் ஒரு நிகழ்ச்சியை திறந்து பார்த்துட்டு இருக்கீங்க, சௌமியா மற்றும் வரன் கூட. ஸோ இனோவேஷன் மந்த் அப்படிங்கிற இந்த ஒரு மந்த்ல நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம். இன்ஃபேக்ட் இனோவேஷன் இயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மாசம் இதை பத்தி பேசணும் போல. நான் அவ்வளோ விஷயங்கள் வந்து இதுல நிறைஞ்சிருக்கு. அண்ட் இன்ஃபேக்ட் இன்னைக்கு நீட் ஆஃப் தி ஹார் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு டாபிக் இல்லையா இது? நிச்சயமா. இன்னும் கொஞ்ச நாள வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேசிட்டு இருக்க ஷோவே வந்து ஒரு இன்ட்ராக்டிவ் ஷோவா மாறிடும். ஒரு லைவ் டைம்ல எல்லாருமே கிட்டயும் இன்ட்ராக்ட் பண்ணிட்டு நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் உள்ள வந்துட்டு, ஸோ நெட்ஒர்க்ல நிறைய பேர் கூட கனெக்டடா ஒரு பெரிய ஷோ பண்ற மாதிரி தான் வந்து ஃபியூச்சர்ல இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லாமே இனோவேஷன் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்றாங்க, எல்லாத்தையும் கனெக்ட் பண்றாங்க, எல்லாத்தையும் ஃபாஸ்ட் ஆக்குறாங்க, எல்லாத்தையும் ஸ்ட்ராங் ஆக்குறாங்க இல்லையா? எக்ஸாக்ட்லி. ஆனா நீங்க சொன்னது இனோவேஷனா இல்ல இமேஜினேஷனா அப்படிங்கிற ஒரு சின்ன டவுட். இமேஜினேஷனும் இனோவேஷனும் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்து பக்கத்து வீட்டுல இருக்க நெய்பர்ஸ் மாதிரி. சோ அந்த ரெண்டு நெய்பர்ஸையும் வந்து ட்ரிகர் பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து முத்திரைகள் தான். கத்தலாம். வணக்கம். நலம்பெறும் முதிரைகள் மற்றும் விரல்களை மருத்துவர் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து காக்கை வலிப்பு அப்படின்ற பிரச்சனைக்கான ஒரு தீர்வை பார்க்க போகிறோம். இந்த காக்கை வலிப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்குது. திடீரென்று வரக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் திடீர்னு அந்த பிரச்சனை வந்துச்சுன்னா அப்படியே அவங்களுடைய நிலை மாறி தன்னிலை மறந்துடுறாங்க அப்படின்றது தான் இதனுடைய பெரிய இடர்பாடு. அதனால் என்ன நடக்கும் அப்படின்னா அவங்க கீழே விழுகிறது கூட தெரியாது, நாக்கு கடிக்கிறது தெரியாது, பற்கள் வந்து வேறு இடத்துல ஏதாவது படுறது தெரியாது, அல்லது கீழே விழுகும்போது எலும்புகள் பலவீனமாக இருந்துச்சுன்னா எலும்புகள் உடையிறது, அல்லது இடறி விழும்போது கால்களில் ஏதாவது அடிபடுறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். காக்கை வலிப்பு அப்படின்ற ஒரு பிரச்சனைக்கு தொடர் பிரச்சனைகள் அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஆக நம்ம அந்த காக்கை வலிப்பை கட்டுப்படுத்துறதுக்கு ஏதாவது முயற்சி செய்ய முடியுமான்ற ஒரு ஆராய்ச்சியில் சில தீர்வுகளை கொடுக்குறோம். காக்கை வலிப்புக்கான தீர்வுகளில் முதல் முதிரை கவளி முதிரை. உங்களுடைய கைகளில் இந்த மாதிரி ஒரு கவளி வருமம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இந்த மேட்டுப்பகுதி. இதை வந்து மற்றொரு கையினுடைய பெருவிரலாலும் ஆள்காட்டி விரலாலும் இப்படி பிடிக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 10 நிமிடம் அப்படி இருக்கணும். அடுத்த 10 நிமிடம் அடுத்த கையில் மாற்றி செய்யணும். இது முதல் முதிரையாக இருக்கணும். இதுக்கு பேர் கவளி முதிரை, சரிங்களா? இரண்டாவது முதிரை வந்து வருண முதிரை. சுண்டு விரல் நுனியை பெருவிரல் நுனியில் தொடணும். மூன்றாவது முதிரை வந்து தேனி முதிரை. தேனி அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆள்காட்டி விரல் வந்து தேனியினுடைய கொடுக்கு மாதிரி அப்படியே சுருண்டணும். சுருண்டு அப்படியே பெருவிரல் அடியில் இருக்கணும். பெருவிரல் வந்து மடக்காமல் இப்படி நேராக நீட்டி எந்த இடத்துல தொடுதோ அந்த இடத்துல இருக்கணும். இந்த மாதிரி இந்த மூன்று முதிரைகளையுமே வரிசைப்படி செஞ்சுட்டு வரணும். இப்போ மூலிகை பயன்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிவியாதி ஹரன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூலிகை பிரிவு. இது என்னென்னு கேட்டிங்கன்னா மாவிளங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு செடி இருக்குது. அந்த மரம் வகையை சார்ந்தது, குறுமரம் வகையை சார்ந்தது. இந்த மாவிளங்கம் மரத்தை வந்து அந்த இலைகளை கொழுந்தாக எடுத்துக்கணும். ஒரு மாவிளங்கம் இலை கொழுந்தும் 2 அரச இலை கொழுந்தும் சேர்த்து காலையில் வெறும் வயிற்றில் மென்று முழுங்கணும். அதுக்கடுத்தது கொஞ்சமாக வந்து பசு மோர் குடிக்கலாம் அல்லது சுடுதண்ணி குடிக்கலாம். இது ரெண்டில் ஏதோ ஒன்று குடிச்சிக்கலாம். தொடர்ந்து விடாமல் 90 நாட்களுக்கு இந்த முதிரைகளையும் இந்த மூலிகைகளையும் பயன்படுத்திட்டு வரும்போது எவ்வளவு நாட்களாக இருந்தால் கூட இந்த பிரச்சனைகளை வந்து தீர்வதற்கான வழிபிறக்கம் அப்படின்றது நிறைய ஏடுகளில் கிடைக்குது. இதை பயன்படுத்தி பாருங்கள். ஏன்னா இது வந்து ஒரு ஆராய்ச்சி தான். இது இந்த மாதிரியான தீர்வுகள் இது வரைக்கும் நம்ம வந்து இருக்குதா அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா அவ்வளவு சிரமப்பட்டு இருக்கிறாங்க. இந்த தீர்வுகளை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் பயன்படுத்திட்டு மறக்காமல் எப்பவும் போல் மற்றவர்களுக்கும் இதை கற்றுக் கொடுங்கள். நலம் பெற வாழ்த்துகிறேன். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். ஓகே, இனோவேஷன் அண்ட் இமேஜினேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பக்கத்து பக்கத்து வீட்டில் இருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல, இந்த கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு யார் பார்த்தீங்கன்னா அவர் தான் அந்த அசோசியேஷன் தலைவர் மாதிரி. அவங்களுக்கு கீழே தான் இவங்களாம் வந்து ஒளிஞ்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். நிறைய பேர் வந்து கிரியேட்டிவிட்டினா என்ன நினச்சிக்கிறாங்க, ஒரு கிளாஸில் லாஸ்ட்டு 2 பெஞ்சில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இருக்க வேண்டியது, மற்றவங்களும் 90+ வாங்குகிற சாதாரண பசங்க அப்படிங்கிற மாதிரியே வந்து முடிவு பண்ணி வச்சிருந்தாங்க. ஏன் அதுலேயுமே ஒரு ஸ்டீரியோடைப் பண்ணிடுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்டீரியோடைப் அப்படிங்கிற வார்த்தையை முதல்ல நம்ம வந்து கட் பண்ணி எடிட் பண்ணி தூக்கி போகணும்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசி தெரிஞ்சுக்கலாம் ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறமா. இது உங்கள் இனியவை. வெல்கம் பேக். இனிய வந்து நிகழ்ச்சியாக திறந்து பார்த்துட்டு இருக்கீங்க, சௌமியமாற்றம் மரன் குறை. ஸோ இனோவேஷன் பற்றி நம்ம வந்து பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா. இன்னைக்கு வந்து வேறு வேறு மாதிரி வேறு வேறு பர்ஸ்பெக்டிவில் இந்த ஒரு வார்த்தை வந்து கையாளப்படுது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு ஒரு துறையிலையும் வந்து இனோவேஷன் இருக்குது. வெறும் இந்த ஆர்ட்ஸ் ஃபீல்டுக்கு மட்டும் ரெஸ்ட்ரிக்டான ஒரு வேர்டு அப்படின்னு நிறைய பேர் தவறாக நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இல்லைனா சயின்ஸ் ஃபீல்டு அப்படின்றத மட்டும். ஆனால் இது ரெண்டுமே வந்து கம்பேர் பண்ணி ஒரு ஒரு கான்ட்ராஸ்ட்டாக வந்து உருவாக்கப்பட்டது தான் மற்ற எல்லா ஃபீல்டு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. நிச்சயமாக. அது மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா சில ட்ரைப்ஸ் கிட்ட வந்து டாக்டர்ஸ்லாம் போகிறப்போ அவங்களோட மெடிசன் அவங்களோட ஹெல்த்தை பற்றி
பற்றின டிப்ஸ்லாம் வந்து மற்றவங்க கேட்கறதுக்கு தயாராகவே இல்லை. ஏன்னா அவங்க ஒரு பழமையிலேயே அவங்க ஒரு முறையிலேயே வாழ்ந்துட்டு இருந்தாங்க இல்லையா. அந்த நேரத்தில் நிறைய டாக்டர்ஸ்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் சொல்றது எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தாங்களே நிறைய லான்ஸ் புது புது இடங்கள்லாம் அந்த மாதிரி டைமில். இப்போ என்ன பண்ணாங்க டாக்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட இருக்க நோய்கள்லாம் வந்து அவங்களுக்கே புரிகிற மாதிரியே எடுத்து சொன்னாங்களாம். அதாவது வந்து அவங்களை எக்ஸாமின் பண்ணாமலே வந்து அந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து எப்படியாவது கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சாங்களாம். ஸோ நோய்கள்லாம் சொன்னோன்னே உங்கள் மைண்டில் போயிட்டு அது வந்து திருப்பியும் திருப்பியும் வந்து ரொட்டேஷன்லேயும் வர ஆரம்பிச்சிச்சு. ஐக்கியம் நம்ம நோய்கள்லாம் இவர் கரெக்டாக சொல்கிறாரு, அப்போ அந்த பிரச்சனைக்கு ஒரு வேலை ஒரு தீர்வு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர். நம்ம நோய்கள்லாம் வந்து ஏங்க இப்படி ஜென்ரலைஸ் பண்ணுறீங்க? ஜென்ரலான நோய்கள் பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு இல்லையா, பார்க்கலாம். வணக்கம் நேயர்களே, நலம் அன்புடன் நிகழ்ச்சியில் இன்றைக்கி உணவுகளை பற்றியும் உடல் ஆரோக்கியத்தை பற்றியும் ஒபிசிட்டியை பற்றியும் நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த உணவு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் மிக 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 முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இன்றைக்கி உணவு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நிறைய கலப்படம் நிறைந்த ஒரு விஷயமாக மாறிவிட்டது அப்படிங்கிறதுல என்ற விஷயத்தையும் நம்ம மறந்து விடக்கூடாது. நம்முடைய பண்டைய முன்னோர்கள் நமக்கு என்னெல்லாம் கொடுத்தார்களோ, அவர்கள் ஏதோ கனவுல வந்து மறுநாள் செயல்படுத்தி நமக்கு கொடுத்த விஷயங்களில் பாரம்பரியமாக நமக்கு அவர்களுடைய அனுபவத்தை எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு ஷேர் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம மறந்து விட்டோம் அப்படிங்கிறத மறந்துவிடக்கூடாது. என்ன அந்த மாதிரி வந்து பாரம்பரியமாக பயன்படுத்தப்பட்ட விஷயங்கள், பல விஷயங்களை நம்ம மறந்து இருக்கிறோம். அந்த மாதிரி மறந்த விஷயங்களில் முக்கியமானது இந்த எண்ணெய் அப்படிங்கிற அந்த விஷயம். எண்ணெய்க்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் தொடர்புண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தொடர்புண்டு. இப்போ நான் சின்ன வயசில் பார்த்த விஷயம், ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய வயலில் வந்து வேர்க்கடலைலாம் போடுவோம், மல்லாட்டை அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி மல்லாட்டை போடுகின்ற போது ஃபஸ்ட்டு செடி வரும், சின்ன மொட்டு எடுக்கும், செடி ஆகும். அதற்கு பிறகு செடி வளர்ந்துகின்ற போது ஜிப்சம்லாம் போடுவோம் அதில். அந்த ஜிப்சம் போட்ட பிறகு பூக்கள் பூக்கும். பூக்கள் பூப்பதே வந்து அந்த வேர்க்கடலை செடியில் அந்த பூக்கள் பூக்கிறது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு மனசுக்கு அழகான ஒரு விஷயமாக இருக்கும். அந்த பூ பூத்துட்ட பிறகு கண்ணி இறங்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கண்ணி இறங்குறதுன்னா அந்த எப்படி ஆலமரத்தில் வந்து அந்த விழுதுகள் இறங்குதோ அதே மாதிரி இந்த வேர்க்கடலை செடியிலையும் விழுதுகள் இறங்கும். அந்த விழுதுகள் இறங்கி முடிச்சிட்ட பிறகு பார்த்திங்கன்னா அந்த விழுதுகள் இறங்கிறதுக்கு முன்னாடி ஒரு களை வெட்டி விட்ருவாங்க. களை வெட்டி முடிச்சிட்ட பிறகு அந்த விழுதுகளில் இறங்கும். விழுதுகள் இறங்கிட்டு கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா கீழே காயெல்லாம் பிடிக்கும், கண்ணி பிடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணியெல்லாம் கீழே இறங்கிடும். இறங்கிட்ட பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள்லேயே வயல்காடு முழுக்க எலிகளாக வரும். எலிகள் அப்போ தான், அதுக்கு முன்னாடி வரைக்கும் எலியை ஒரு எலியை கூட நம்ம வயலில் பார்க்க மாட்டோம். ஆனால் இது கண்ணி இறங்கிட்ட பிறகு பார்த்திங்கன்னா வயல்காடு பூரா எலியாக இருக்கும். அதற்கு பிறகு பிடுங்கின பிறகு பார்த்திங்கன்னா வயல் ஃபுல்லாகவே எலி வலை தோண்டியிருக்கும். அந்த வலையை நாங்கள் வெட்டுவோம். வெட்டினங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எலி வந்து நிறைய அந்த வேர்க்கடலையை கடலையை கொண்டு போய் ஸ்டாக் வச்சுருக்கோம் அதனுடைய சந்ததிக்காக வேண்டி. அது உள்ளே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வலையிலையும் கிட்டத்தட்ட 50-60 எலி குஞ்சுகளை அதில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அது எல்லாத்தையும் வெட்டி அடிக்கணும். ஏன்னா அவ்வளோயும் விட்டுட்டோம்னா திரும்ப அடுத்த பயிர் வைக்க முடியாதுங்கிறதுக்காக அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுவோம். அந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது நான் கவனித்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் எலி வலை தோண்டிட்டு நிறைய குட்டி போட்டு வச்சுருக்கோம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கத்தில் இருக்கிற வரப்புகள் மரத்தெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த குருவிகள் எல்லாம் அந்த சீசனில் தான் வந்து முட்டை போட்டு வைக்கும். கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற ஆட்டுக்குட்டியெல்லாம் வந்து குட்டி போட ஆரம்பிச்சிடும். நாய் குட்டி போட்டு வச்சுருக்கோம், மாடு கண்ணு போட்டுருக்குதோம். அப்போ அந்த ஒட்டு மொத்த அந்த சூழலே பார்த்திங்கன்னா அந்த வேர்க்கடலை முடிஞ்சிட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கர்ப்பமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ நான் யோசித்த விஷயம், அப்போ இந்த வேர்க்கடலைக்கும் இந்த கர்ப்பமாவது இது எல்லாமே வந்து குட்டி போகிறதுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கலாம் அப்படின்னு நினச்சேன். இது சின்ன வயசில் நான் பார்த்த ஒரு சம்பவம், நான் பார்த்து வியந்த சம்பவம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய ஊரில் கிராமங்களில் எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தையின்மை அப்படிங்கிறத ஒரு பெரிய விஷயமாக எங்கேயுமே கவனிக்காத ஒரு விஷயங்களாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்குது விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அப்போல்லாம் வந்து கல்யாணம் ஆனாலே உடனே அரசி சுற்றுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரிலாம் சுற்றுறது இயல்பாகவே இயல்பாக நடக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திருமணம் ஆனாலும் கூட குழந்தை பெற்றுக்கொள்வது என்பது மிகவும் அதிசயமான அபூர்வமான ஒரு சம்பவமாக இன்றைக்கி மாறி இருக்கிறது. ஒரு காலத்தில் வந்து சென்னையில் வந்து டெஸ்டியூப்லே பேபி பிறக்கு தான், செயற்கையாக வந்து கருவூட்டல் பண்ணுறாங்களாம் அப்படின்லாம் கதகதையாக பேசிகிட்டு இருந்த காலங்கள் ஒன்று உண்டு. ஆனால் அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா கிராமங்கள்லேயும் செயற்கை கருவூட்டல் மையம் அப்படின்னு போர்டெலாம் இருக்கும். என்ன போர்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா மாடுகளுக்கு வந்து கண் போடுவாங்க, கண் போடுறதுக்கு ஊசி போடுறது. அங்கே கொண்டு போய் மாட்டை கொண்டு போய் நிப்பாட்டோம்னா கட்டி போட்டுட்டு ஊசி போடுவாங்க. ஊசி போட்ட பிறகு கொண்டாந்து மாட்டை ஒரு 3 மணி நேரம் கீழே வந்து படுக்க வைக்காமல் பார்த்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குன்னு மரத்தில் நாளை தலையை தூக்கி எடுத்து கட்டி போட்டுறது,
தண்ணி கட்டாமல் இருக்கணும். இதெல்லாம் முடிச்சிட்ட பிறகு அதுக்கு பிறகு அது கண் கர்ப்பமாயிடும். இது வந்து மாடுகளுக்கு மட்டுமே நடந்த ஒரு விஷயம். இன்றைக்கி மாறிட்டு இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த கிராமங்கள்லேயும் ஒவ்வொரு சின்ன சின்ன கிராமங்களில் கூட செயற்கை கருவூட்டல் மையம் என்ற போர்டு இல்லைனாலும் கூட இந்த மாதிரியான விஷயங்கள் செயற்கையாக குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு கிராமத்துலேயும் மனுஷனுக்கே வந்துடுச்சு அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிசயமாக இருக்கும். இதற்கு பின்னாடி வந்து பன்னாட்டு அரசியல் இருக்குது, பன்னாட்டு உணவு அரசியல் இருக்குது. என்ன அந்த பன்னாட்டு உணவு அரசியல் அப்படின்றத நம்ம வந்து நிறைய விஷயங்களை நம்ம கவனிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம விளம்பரத்தின் மூலமாகவும் இன்றைக்கி தகவல் தொடர்பு மூலமாகவும் பல விஷயங்கள் நம்முடைய பண்டைய முன்னோர்கள் கொடுத்த வெவ்வேறான அந்த விஷயங்கள்லாம் அற்புதமான விஷயங்கள்லாம் நம்ம இழந்து கொண்டிருக்கிறோம். அந்த இழந்து கொண்டதற்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பாட்டனாருக்கு 13 பிள்ளைகள் இருந்தாங்க, என்னோட பிறந்தவர்கள் 8 பேர் பிறந்தாங்க. இப்போ எனக்கு வந்து 2 குழந்தைங்கிறதே பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயமா அதுக்குள்ளே மூச்சு வாங்கி போகுது. நம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த அளவுக்கு குழந்தைகள் பிறக்கும், இயல்பாக பிறப்பார்கள் என்பதே சந்தேகம் அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி நடந்து கொண்டிருப்பதற்கு பின்னாடி ஒரு பெரிய பன்னாட்டு அரசியல் இருக்குது. அது என்ன அரசியல் அப்படிங்கிறத நாளைக்கால கண்டிப்பாக நம்ம பார்க்க இருக்கிறோம். நன்றி, வணக்கம். உண்மைதான், கரெக்டான ஃபேக்ட்ஸ் தான், பட் அதை போரிங்காக சொல்லிட்டே இருந்தால் பீப்பிள்லாம் எப்படி கேட்பாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளிஃபைடாக இனோவேட்டிவ் மெஷர்ஸோட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு போயிட்டாரு. பட் அதையும் தாண்டி வந்து ஹெல்த்தையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான விஷயங்கள்லாம் ஃபிலாசபிக்கலாம் வந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. நிச்சயமாக ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம் திறந்து பேசலாம். இது உங்கள் இனியவாய். வெல்கம் பேக். இனியவை நிகழ்ச்சியை இனோவேஷன் மந்த்ல திறந்து பார்த்துட்டு இருக்கீங்க. சௌமியா மற்றும் வருண் குரா. ஸோ இனோவேஷன் அப்படிங்கிறது வந்து மெட்டீரியலிஸ்டிக்காக அதாவது ஒரு கண்டுபிடிப்புகள் சார்ந்த ஒரு விஷயம் மட்டும் கிடையாது, ஆர் ஆர்ட்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற விஷயம் மட்டும் கிடையாது. இந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதில் தான் வந்து இனோவேஷன் அப்படிங்கிறது முதல்ல ஆரம்பிச்சது அப்படின்னு கூட நான் வந்து சொல்வேன். ஏன்னா இன்றைக்கி கம்யூனிகேஷன் வந்து எல்லா விஷயங்களுமே இருக்குது. பேசுறது மட்டும் இல்லை, ஒரு ஆர்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு ஒரு படமாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ஒரு பாட்டாக இருக்கலாம், எந்த விஷயமா இருந்தாலும் பார்த்திங்கன்னா வந்து இந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிற டூலை வந்து ரொம்ப அழகாக கையாண்ட லீடர் வந்து ரொம்ப பேரால ரொம்ப வருஷம் கழிச்சு கூட அதை ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு ரீசன்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வந்து திரு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை சொல்லலாம் இல்லையா. நிச்சயமா, அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட கண்டுபிடிப்புகளால கம்யூனிகேட் பண்ணிட்டு போயிட்டாரு. இதே மாதிரி தான் நிறைய அறிஞர்கள் வந்து அவங்களோட கொள்கைகளால, சில பேர் வந்து பாத்தீங்கன்னா மதம் சார்ந்த விஷயங்களால கம்யூனிகேட் வந்து போயிட்டாங்க. சில பேர் ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வின்சென்ட் வான் காக் வார்ஜோவும் இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த விஷயங்கள்லாம் விட்டுருங்க, பாருங்க அவங்க மனசுல ட்வீட்டை போடுறேன், அதை நீங்க இன்னைக்கு ஃபுல்லா ரீட்வீட் பண்ணிட்டே இருங்க அப்படின்னு சொல்றதுக்காக இரேன் பயோ சார் வந்திருக்காரு. என்ன சொல்றாரு அப்படிங்கிறது பார்க்கலாம். வணக்கம். மேனியா அப்படிங்கிற ஒரு வார்த்தை, ஃபிலிக் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, ஃபோபியா அப்படிங்கிற ஒரு வார்த்தை, இந்த மூணுமே ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். ஒரு உதாரணத்துக்கு சில பேர்கிட்ட ஒரு தீக்குச்சி தீப்பெட்டியை கொடுத்தீங்கன்னா பற்ற வச்சு கீழே போட்டுக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு அது எரியறதில் ரொம்ப சந்தோஷம். அது ஒரு மாதிரியான மேனியா, பைரோமேனியான்னு பேர். இதே சில பேருக்கு வந்து நெருப்பை பார்த்த உடனேயே பயம் ஏற்பட்டுரும், அந்த இடத்த விட்டு ஓடுவாங்க. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஒரு இந்தி படத்தில் வரும், நானே பட்டேக்கர் நடிச்சிருப்பார். அதில் அவருக்கு பயமே, ஏன்னா அவங்க அம்மா வந்து செல்ஃப் இம்மலேஷன் பண்ணிக்கிட்டு இறந்து போவாங்க. அது சின்ன வயசில் பார்த்ததுனால சப்கான்ஷியஸ் மைண்டில் நெருப்பை பார்த்த உடனே ஒரு பயம் ஏற்படும். அதனால் கடைசியில் அவன் அந்த மாதிரி தான் அவர் மாட்டிக்கிற மாதிரி ஒரு சீன் அமைச்சிருப்பாங்க அந்த படத்தில். இது வந்து பைரோஃபோபியா, சில பேருக்கு நெருப்பை கண்டால் ஒரு பயம் இருக்கும். ஃபோபியா அப்படிங்கிறது பயம், அசாதாரணமான பயம். எல்லாருக்குமே பயம் இருக்கும். பாம்பு பார்த்தா பயப்படுறவங்க இருக்காங்க, நாயை பார்த்தா பயப்படுறவங்க இருக்காங்க. ஆனால் நாய் பொம்மையை பார்த்தே பயப்பட்டால் அது வந்து ஃபோபியா, நாயை பார்த்து பயப்பட்டால் அது ஃபோபியா கிடையாது. நாய்ங்கிற பேரை கேட்டாலும் சில பேர் நடுங்குவாங்க. அதாவது அந்த தெருவில் நாய் இருக்குன்னா ஒரு 4-5 தெருவு சுற்றி போகிறவங்களாம் இருக்கிறாங்க, இதுதான் ஃபோபியா. அந்த ஃபிலிக் அப்படிங்கிறது பிடிக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு பிபிலியோஃபிலிக் அப்படின்னாக்க புத்தகங்களை விரும்புகிறவங்களுக்கு பிபிலியோஃபிலிக்னு பேர். பைபிள்னால் புத்தகம்னு அர்த்தம், அதிலிருந்து தான் பிபிலியோகிராஃபி, பிபிலியோஃபிலிக் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்தது. மேனியாங்கிறது என்னென்னா அது வந்து தன்னுடைய மனத்தை அதில் இழப்பது, அந்த அளவுக்கு அதை நோக்கி போகிறது தான் வந்து மேனியா. யார் இருந்தாலும் யார் இல்லைனாலும் கவலைப்படாமல் அந்த ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது, இது வந்து மேனியான பேர். இப்போ ரைனோ டிலக்ஸோ மேனியா அப்படின்னு ஒரு பதம் இருக்குது. இது என்னமோ ஒரு பெரிய ஒரு விஷயம் நினச்சிக்காதீங்க. நோ ஸ்பீக்கிங்னு சொல்லுவோம்,
பல பேர் யார் இருந்தாலும் கவலையே படாமல் மூக்குக்குள்ளே கையை விட்டு அசிங்கம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் நடந்துகிட்ருக்கோம், முக்கியமான ஒரு விஷயம், மூக்கில் கையை விடுவாங்க. அது ரொம்ப அநாகரிகமான ஒரு செயல். ஆனால் அதை பற்றி அவங்க கவலையே படாமல் ஒரு மூக்கை சுத்தம் பண்ணிவிட்டு அப்புறம் அடுத்த மூக்குக்கு நிதானமாக போவாங்க. சரி, இதை முடிச்சிட்டாங்களேன்னு நம்ம நினச்சோம்னா ஒரு 10 நிமிஷம் கழித்து மறுபடியும் செய்வாங்க. அவங்களுக்கு மூக்கில் வந்து அழுக்கு ஏற்கனவே இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங், அதை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த நோ ஸ்பீக்கிங்குக்கு தான் பேர் வந்து ரைனோ டிலக்ஸோ மேனியா அப்படிங்கிற பேர். இதை பற்றி நாம் ஏன் சிந்திக்கணும் அப்படின்னா, இது ஒரு அசிங்கமான ஒரு விஷயம். இதை ஏன் வந்து அது பொதுவாக இதை வந்து நம்ம குளித்து முடிச்சுட்டு வரும்போதே மூக்கெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு வரணும். இதெல்லாம் சின்ன வயசுலேயே நம்ம சொல்லி கொடுக்கணும். போய் குளிக்கும்போது ஒரு மூக்கை பிடிச்சிட்டு இன்னொரு மூக்கை சுத்தம் பண்ணணும். அப்போ தான் சிந்த ட்ரை பண்ணணும். ரெண்டு மூக்களையும் சிந்தினா காது செவிடாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஒரு மூக்கை பிடிச்சிட்டு இன்னொரு மூக்கை சுத்தம் பண்ணணும். தண்ணி விட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணிட்டு தான் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் அடிப்படையான ஹைஜீனிக் லெசன்ஸ். இதை எத்தனை பேர் சொல்லி கொடுக்குறாங்கன்னு தெரியல, ஆனால் அதை செய்யணும். அப்படி செஞ்சுட்டா அன்றைக்கி ஹோல் டே ஒரு பிரச்சனையும் இருக்காது. அந்த நோஸ்குள்ளே வர அழுக்குக்கு பேர் போகின்னு ஒரு பேர். அந்த கான்ட்ரா டிக்ஷனரின்னு ஒரு புக்கில் நான் படித்தேன், என்னென்னா ரயில்வே போகிக்கும் இந்த போகிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு. ஒரே ஒரு ஸ்பெல்லிங் தான் வித்தியாசம். அதில் போகிங்கிறத மூக்கில் இருக்கக்கூடிய அந்த இதுக்கு பேர். இது வந்து இந்த நோ ஸ்பீக்கிங்கை உலக நாடுகள் எல்லாத்துலேயுமே எல்லோரும் முன்னாடியும் பண்ணுறது ஒரு அசிங்கமாக நினைக்கிறாங்க, ரொம்ப கேவலமான ஒரு விஷயமாக நினைக்கிறாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு ஜோக்குன்னா, ஒரு யூனிவர்சிட்டியில் இதை பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க. 1200 பேர்கிட்ட இந்த நோ ஸ்பீக்கிங் பற்றி ஒரு ரிசர்ச், ஒரு கொஸ்டினர் அனுப்பிச்சு, எந்த விரலை நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணுறீங்க, எத்தனை முறை யூஸ் பண்ணுறீங்க, அப்புறம் நீங்கள் அதை சாப்பிட்றீங்களான்னு வேறு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. பொதுவாக சில விஷயங்களை நாம் வந்து சபையில் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு அடிப்படையான விஷயத்தை நம்ம சொல்லித்தரணும். ஒன்று வந்து இருமுறோம். இருமும்போது நம்ம வாயை வந்து ஒரு கர்ச்சீப் வச்சு தான் இருமணும், எல்லார் மேலேயும் அது படக்கூடாது, இன்ஃபெக்ஷன் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லித்தரணும். அதே மாதிரி தும்பும்போது உடனடியாக ஒரு கர்ச்சீஃபை வச்சுட்டு நம்ம மறைச்சிக்கிட்டு தான் தும்பணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி கொட்டாவி விடுற போது அந்த கொட்டாவி விடுறத வந்து முடிஞ்சளவுக்கு கையை வச்சுட்டு மறைச்சிக்கிறது நல்லது. அதே மாதிரி நோ ஸ்பீக்கிங் எல்லோரும் நிறைய பண்ணக்கூடாது, பல்ல நோண்டக்கூடாது, காதை வந்து உள்ள அந்த ஊர் சுற்றி புராணத்தில் தான் ராகுல் சாங்கிருத்தியாயன் எழுதியிருப்பார். வெளிநாடுகளில் வந்து இந்த கண்ணை வந்து இப்படி சுத்தம் பண்ணுறது கூட ஒரு கர்ச்சீப்பில் தான் பண்ணுவாங்க. நம்ம ஊரில் தான் இப்படி கண்ணை கையை வச்சு பண்ணுறோம், அப்படி பண்ணக்கூடாது. கர்ச்சீப் எடுத்து கண்ணை வந்து நம்ம சுத்தம் பண்ணணும். அதே மாதிரி கை குலுக்கும் போது நம்ம நிறைய பேர்கிட்ட கை கொடுக்குறோம், அவங்க கையை சுத்தமாக வச்சுருக்காங்களான்னு நமக்கு தெரியாது. அப்போ தான் டாய்லெட் போயிட்டு வந்திருப்பாங்க, சுத்தம் பண்ணாமலே வந்து கையை குலுக்குவாங்க. கை குலுக்கிறதுங்கிறது ஒருத்தர் டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்றதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இருக்கும்போது சில பேர் வந்து கை குலுக்குவாங்க, அது ரொம்ப தப்பு. அப்போ தான் அவர் கையை சுத்தம் பண்ணிட்டு வந்திருக்கார். இப்போ இன்னொரு முறையாக போய் அவர் சுத்தம் பண்ண முடியும், ஆனால் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா அதுதான் நல்லது ஹைஜீன் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அதனால் என்னென்ன விஷயங்களை எப்படி செய்யணுங்கிற அடிப்படையான சில மேனர்ஸை நம்ம கற்றுக் கொடுக்கறது ரொம்ப அவசியம். அப்போது தான் அவற்றை நாம் பின்பற்ற முடியும். சின்ன வயதிலிருந்தே இந்த பண்புகள் வந்தால் அவர்கள் பொது இடங்களில் மேன்மையாக நடந்து கொள்வதற்கும் நாகரிகமாக நடந்து கொள்வதற்கும் வழிவகுக்கும். அது அவர்களை பற்றிய உயர்ந்த எண்ணத்தை ஏற்படுத்தும். நன்றி, வணக்கம். அதாவது இந்த பூ கூட சேர்ந்தா வந்து நாரும் மணக்கும் மாதிரி இந்த கோல்டு வேர்ட்ஸை கேட்டு நம்ம அட்லீஸ்ட் ஒரு சில்வர் வேர்ட்ஸாவது பேச மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி ஒரு ஸ்பீச்சை பார்த்தனாலும் பயிற்சி எடுத்துகிட்டே இருக்கேன். பயிற்சி எவ்வளோ நாள் தாங்க எடுப்பீங்க? எனக்காவது நாள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி உங்களுடைய அவுட்கம்மை வந்து காமிக்கிறோம் இல்லையா? நிச்சயமா. ஆனால் வந்து அதுக்கு எதிரில் இருக்கவங்களும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இல்லையா? ஆஹா, இப்படி நீங்கள் வாக்குவாதத்தை தொடர்ந்ததுனால நம்ம ஆஃப் ஸ்க்ரீனில் சண்டை போடலான்னு நினைக்கிறேன். பட் இனோவேஷன் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி ஆர்குமெண்ட்ஸ்லையோ இல்லை வந்து ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு ஆப்போசிட் வியூ வரும்பொழுது தான் வந்து ஆரம்பிக்கும். ஒரு ஆஸ்ட்ரிச் மாதிரி வந்துப்பா எனக்கு எதுவும் கேட்கலன்னு சொல்லிட்டு இக்னோர் பட்டு தலையை உள்ளே போட முடியாது. எல்லா விஷயங்களும் கேட்கணும். எந்த அளவுக்கு சொல்றது முக்கியமோ அதோட முக்கியம் வந்து கேட்கறது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஆமா. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து டெய்லி டெய்லி கேட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச விதத்துல வந்து கம்யூனிகேட் பண்ணிட்டே இருக்கலாம். நாளைக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான டாபிக்கோட 8 மணிக்கு உங்களை வந்து சந்திக்கிறோம். இது இனியவை இன்று.